بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون العين أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا العزيز الجبار مكبر الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار أما بعد أنبارنا إسلامية சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்யவிருக்கின்றோம். இதற்கு முதலில் வல்லவன் அல்லாஹுவை புகழ வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதுபோன்ற பயான் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்வதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், உண்மையான மார்க்கம் மக்களிடத்தில் சென்றடைய வேண்டும், மக்கள் உண்மையான மார்க்கத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டிதான் இதுபோன்ற பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஏனெனில் உலகத்தில் உள்ள யாருமே சத்தியம் என்று தெரிந்து அதற்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது. உலகத்தில் உள்ள எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சத்தியம்தான் வெல்லும், அதுதான் உண்மையானது, அதுதான் பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் யோகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் சத்தியத்தை விட்டும் தடம் பெறுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் வழித்தவறிய கொள்கையை சத்தியம் என்று நினைத்து கொண்டார்கள், அதனால்தான் அவர்கள் வழிதவறி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் சத்தியத்தை முடிந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தால் இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது கட்டமாக இஷா தொழுகை வரை முதலாவது பயான் நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு பின்னால் இஷா தொழுகையை தொடர்ந்து இரண்டாவது பயான் நிகழ்ச்சி நடைபெறும். முதலாவது பயான் நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக ஷேக் ரஷ்மி ஷாஹித் அமீனி அவர்கள் நல் இல்லறம் நல்லறமாக என்ற தலைப்பில் உரை நிகழ்த்து வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முத்தில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு யா அய்யுஹன் நாஸ் اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة
وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்றார்களால் நிகரில் அன்புடையோன் அல்லாஹு திருப்பேர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிங்கள், தபா தாபிங்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், என் மீதும், உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும், இறுதி மூச்சு வரைக்கும் இவர்களெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கை நிறையிலே ஏற்று நடக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து கொள்கை சகோதரர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரலும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த புத்தளை மாவட்ட இந்த மாதாந்த இஜித்மாவிலே இன்றைய தினம் இல்லறம் நல்லறமாக என்ற ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேகமாக இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஓல்சிலோன் ரீதியாக பல தடவைகள் பேசப்பட்ட தலைப்பு, அதிலும் புத்தளை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் அநேகமாக இந்த தலைப்பு பல்வேறு தலைப்புகளாக தலைப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு பல விடயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயமாகவே இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்றைய தினம் நாங்கள் அந்த விடயத்தை சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் ஒரு கோணத்திலே, இல்லற வாழ்வு என்பது அது இனிமையாக இருக்க வேண்டுமென்றால், இல்லற வாழ்வு என்பது கனிவான சிறந்த நிம்மதி தரக்கூடிய வாழ்வாக அமைய வேண்டுமென்றால், இல்லற வாழ்வு என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வாறான முறையில் நாங்கள் அந்த வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை சுருக்கமாக எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அமர்வினுடைய உண்மையான நோக்கம், இந்த ஏற்பாட்டை செய்கின்ற இந்த சகோதரர்களுடைய உண்மையான எண்ணம், இந்த நிகழ்ச்சியை செய்வதற்காக வந்திருக்கின்ற மௌலிமார்களுடைய உண்மையான உணர்வலைகள், வருகின்ற சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு உள்ளமேனும் இந்த இடத்திலே வந்ததை விடவும் மாற்றமடைந்தவர்களாக போக வேண்டும். வந்தது போன்றல்லாமல் உணர்வுகளால் மாறியவர்களாக, சிந்தனைகளால் மாறியவர்களாக, உங்களுடைய பாதையை நீங்கள் உணர்ந்து எங்களிலே என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஏன் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றது, இல்லற வாழ்வு கசங்கி வேதனையோடு கவலையோடு கசப்பாக போனதற்குரிய யதார்த்தம் என்ன, எங்களுடைய வாழ்வை எவ்வாறு நாங்கள் மாற்றினால் எங்களுடைய வீட்டிலே மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற அந்த விடயங்களை சுருக்கமான முறையில் எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அன்பாண்ட சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எடுத்து பார்த்தால், அல்லாஹு தஆலா திருமணம் என்றொரு நியதியினூடாகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவினூடாகத்தான் இந்த உலகமே இயங்குகின்றது. கணவன் என்ற ஒருவனும் மனைவி என்ற ஒருத்தியும் இல்லை என்றால் இந்த உலகத்துடைய செயற்பாடுகள் உண்மையில நின்றுவிடும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வே, அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டமே அந்த திருமணத்தில் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணிலும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணிலும் தங்கி வாழ வேண்டிய நிலைமையில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழிகின்ற வரைக்கும் வரப்போகின்ற எல்லா மனிதர்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில், ஒரு பெண் ஒரு ஆணில் தங்கித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அன்பாண்ட சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து ரூம் என்று சொல்லக்கூடிய சூராவிலே ஒரு அதிசயமாக இந்த திருமண வாழ்வை சொல்லுகின்றான், ஒரு புதினமாக எடுத்து சொல்லுகின்றான். வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அதிசயங்களில் புதினங்களில் உள்ளதுதான், அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குரிய துணையே படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அதிசயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது வானம் எவ்வாறு அதிசயமோ, பூமி எவ்வாறு அதிசயமோ, தூண்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த வானத்தில் இருக்கின்ற கோள்கள், நட்சத்திரம், ஏனைய எல்லாம் எப்படி அதிசயமோ, அலைமுழங்கும் கடல் எப்படி அதிசயமோ, மனித படைப்பு எப்படி அதிசயமோ, உலகத்திலே இருக்கின்ற என்ன என்ன பெரிய அதிசயங்கள் புதினங்கள் இருக்கின்றதோ அந்த புதினங்கள் வரிசையிலே உள்ள ஒன்றுதானாம் திருமண வாழ்வு என்பது, இல்லற வாழ்வு என்பது. வமின் ஆயாத்திஹி,
அன்ஹலக்கலக்கும் மின் அம்பிசுக்கும் அஸ்வாஜா, அவனுடைய அதிசயங்களுள் புதினங்களில் உள்ளதுதான் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்குரிய வாழ்க்கை துணையை படைத்திருப்பது. லிதஸ்குணு இலைகா, ஒவ்வொரு ஆணும் பெண்ணென்று சொல்லக்கூடிய அந்த படைப்பிடத்தில், பெண்ணென்று சொல்லக்கூடிய அந்த இனத்தில் அமைதி பெற வேண்டும், வாழ வேண்டும், இன்பம் அனுபவிக்க வேண்டும், சந்தோஷமாக இருந்து கொள்ள வேண்டும், கஷ்டத்தை அங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமணம் என்ற ஒன்றுக்கு எப்பொழுது நீங்கள் உட்படுகின்றீர்களோ அந்த நிமிடம் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர் மத்தியில் நான் போடுகின்ற அந்த அன்பு இருக்கின்றதே, அது மிகப்பெரிய அதிசயமே. இன்ன ஃபீ தாலிக்கல் ஆயா லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கின்ற மக்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையிலே அதிசயம் இருக்கின்றது, படிப்பினை இருக்கின்றது. சிந்திக்கின்ற மக்களுக்கு, புத்தியுள்ள மக்களுக்கு அதிலே பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் அடுக்குமாடி வீடுகளை கட்டுகின்றான், பஞ்சவர்ண மெத்தைகளை விரிக்கின்றான், டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகளை ஏற்படுத்துகின்றான், சொகுசான குழுகுழுவான வாகனங்களை எடுக்கின்றான், இன்னொரு அண்ணன் பல வகையான உணவுகளை உண்டு கழிக்கின்றான், நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு, கண்டத்தை விட்டு வேறு கண்டத்துக்கு ட்ரிப் என்ற பெயரிலே போகின்றான், உள்நாட்டுக்குள்ளே முழுவதுமாக நாட்டை சுற்றி வருகின்றான். ஏன் தெரியுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த சந்தோஷங்கள் வரிசையில் உள்ள ஒன்றுதான் திருமண வாழ்வு என்பதும், இந்த இல்லற வாழ்வு என்பதும் அந்த மகிழ்ச்சிகள் வரிசையில் இருக்கின்ற ஒன்றுதான். ஆனால் சகோதரர்களே, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிமுயற்சியா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே இல்லற வாழ்வுகள் எல்லாம் வெந்து வதங்கி கசங்கி கவலையும் கண்ணீருமாக இருக்கின்ற நிலைமையில் நிறைய குடும்ப வாழ்க்கைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு 500 பேர் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 500 பேருமே திருமணம் முடித்தவர்களாக இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு திருமணம் முடித்தவருடைய உணர்வலைகளும் நான் சொல்லுவது கொண்டிருக்கும். எப்படி தெரியுமா? இந்த இடத்தில் இருக்கின்ற 500 தம்பதிகள் இந்த இடத்தில் இருந்தால் 100% 100% நான் என்ற திருமண வாழ்க்கையில் இன்பத்தோடு இருக்கின்றேன் என்று 500 5 பேருக்கு கூட சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. என்ன காரணம்? 500 ஜோடிகள் தம்பதிகள் இந்த இடத்தில் இருந்தால் அந்த 500 தம்பதிகளின் உணர்வுகளும் எப்படி தெரியுமா இருக்கும்? தின்றதும் குடிக்கிறதும் படுக்கிறதும் விளையாடுறதும் பயணம் போறது என்னதான் செஞ்சாலும் வீட்டுக்குள் 100% நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பதை உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே உணவில் பற்றாக்குறை நிச்சயமா இருக்காது, உடையில் பற்றாக்குறை நிச்சயமா இருக்காது, ஆபரணங்களில் பற்றாக்குறை நிச்சயமா இருக்காது, ஏனைய செலவுகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கின்றது, வாகனம் வீட்டிலே இருக்கின்றது, தேவையான அவ்வளவு வசதிகளும் இருந்தும் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே புரிந்துணர்வும் விட்டுக் கொடுப்பும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத ஒரு அவ்வளமான நிலைமையை அகில இலங்கை ரீதியாக பார்க்கலாம், ஓல்சோன் ரீதியாக பார்க்கலாம். நீண்ட காலம் விரும்பி சீரியஸாக லவ் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் என்று விரும்பி திருமணம் முடிக்கிறார். ஆனால் திருமணம் முடித்து 3வது மாதம் காதி கோட்டில் நிற்கிறார். புத்தனம் காதி கோட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு விளங்குமா இருக்கும். ஒரு நாளைக்கு பிரிகின்ற வாழ்க்கைகள் எத்தனை நடக்குதுன்றதை பார்க்கலாம். என்ன காரணம்? 100% விரும்பி ரெண்டு குடும்பமும் மிக நெருக்கமாக பழகி எந்த அளவுக்கு என்றால் திருமணம் முடிச்சு போறதுக்கு முன்பே கணவனுடைய வீட்டை பற்றி அவ்வளவுமே தெரியும். மனைவியா போறவளுக்கு மனைவியுடைய குடும்பத்தை பற்றி கணவனுக்கு அப்படியே தெரியும். அவ்வளவு சீரியஸா விரும்பினாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால விரும்பியவளை விரும்பியவனை மணந்ததுக்கு பின்னால் மிச்சம் கஷ்டப்பட்டு 1 மாதத்தை தள்ளினாங்க. 2வது மாதத்தை மிக சிரமப்பட்டு
ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் பற்றி சமாதானப்படுத்தி தள்ளினாங்க. மூணாவது மாதம் இனி ஏழாண்டு நிலைமையில வாழ்க்கைகள் பிரிந்து போகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். என்ன காரணம் சகோதரர்களே? இல்லற வாழ்வு நல்லறமாக அமைய வேண்டும் என்றால் அடுக்குமாடி பில்டிங்கிலோ, கொளுத்த பொருளாதாரத்திலோ, டைல்ஸ்கள் பிடிக்கப்பட்ட அறைகளிலோ, குழு குழு வென்றிருக்கின்ற ஏசி அறைகளிலோ, சிறப்பான வாகனங்களிலோ, பெருத்த சொத்து செல்வங்களிலோ அல்லாஹ் மீ சத்தியமாக இல்லற வாழ்வு நிம்மதியை அடைய முடியாது. அப்படி நாங்கள் அடைவோம் என்றால் இல்லற வாழ்வின் நிம்மதிகளை சொகுசான வாகனத்திலும், பிரமாண்டமான வீட்டிலும், அழகான அறைகளிலும், சிறப்பான வாகனங்களிலும், ஏசி அறைகளிலும், சிறப்பான உணவுகளிலும் தான் இல்லற வாழ்வின் நிம்மதி இருக்கும் என்று நான் நீங்கள் நினைச்சோம் என்றால் சத்தியமாக அது பிழை, அது பொய். ஏ தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே பட்டியல் படுத்தி காட்டிய ஒன்றுமே இல்லாம தான் வாழ்ந்தாங்க. இப்படி ஃபேன் அவர் கண்ணால காணல, ஃப்ரிட்ஜை காணல, கேஸ் அடுப்பை காணல, ரைஸ் குக்கரை காணல, ஃப்ளைட்டில் பறக்கல, பஸ்ஸை காணல, காரை காணல, உணவுகளாக ஃப்ரைட் ரைஸை காணல, முழுக்கோழி பிரியாணியை காணல, எதையும் காணல. ஆனால் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் உமிநீக்கம் செய்யப்படாத கோதுமை, அதை கையில எடுத்து உப்புண்ட ஒரு ஊது ஊதி வாயில போட்டு தண்ணியை குடிப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் உணவு. பேரீச்சங்கனி, அந்த ஈச்சம்பழமும் வயிறு நிறைய உண்ணக்கூடிய நிலைமையில் இல்லை. ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னும் சில ஹதீஸ் அறிவிப்புகள்ல ஒரு நாளைக்கு ரெண்டு. இதுதான் வாழ்க்கை. ஒரு பிறை பார்த்து, ரெண்டு பிறை பார்த்து, மூணு பிறை பார்ப்பாங்க. மூணு மாதம் மூணு பிறண்டால் மூணு மாதம் அடுப்பறியல்ல. இதுதான் வாழ்க்கை. நபிகளாருடைய வீட்டுக்குள் கண்ட மகிழ்ச்சிகளை நீங்கள் பட்டியல் படுத்தி பார்த்தால் ஒரு பிறை, ரெண்டு பிறை, மூணு பிறனா மூணு மாதம். மூமிங்களின் தாய மூணு மாதம் நீங்க சாப்பிடலன்னா எப்படி உயிர் வாழ்ந்தீங்கன்னு கேட்கப்படுது. பக்கத்து வீட்டால் கிடைக்கிற பாலை குடிச்சுக்கொள்வோம், பேரீச்சங்கனிகளை உண்டுக்கொள்வோம். சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று எம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வசதிகள், வாழ்வாதாரம் விரித்து கொடுத்திருப்பது போல, கொடுக்கப்பட்டிருப்பது போல அங்க இருக்கல்ல. கழுதையில போனாங்க, குதிரையில போனாங்க, கோவேறு கழுதையில போனாங்க, ஈச்சம்பழத்தை திண்டாங்க, பால் கிடைச்சா குடிச்சு கொண்டாங்க, வயிற்றுல கல்ல கட்டி கொண்டுதான் இருந்தாங்க, யுத்த களங்கள்ல போராடினாங்க, மனைவிமார்கள் கூட ஸ்ட்ரைக் பண்ணினாங்க, எங்களுக்கு வாழ்வாதார தொகை கூட்டித்தாங்கன்னு கேட்டாங்க, ரசூல்லா விவாக விடுதலை ஊற்ற அளவுக்கு வந்தாங்க. என்ன சொல்ல வர தெரியுமா? நபிகளாருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தால் இன்று நாம் அனுபவிக்கின்ற எந்த விதமான பொருளாதாரங்களும் இல்லாத நிலைமையில அவங்க கண்ட மகிழ்ச்சிகளை நீங்க பட்டியல்படுத்தி பார்த்தா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 63 வருட வாழ்க்கையில் ஏக காலத்தில் 9 மனைவிமாரை வைத்து வாழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ். ஒரே ஒரு கன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் குமரியாக முடித்தாங்க. 9 மனைவிமாரோடு ஏக காலத்தில் வாழ்ந்தாங்க. மொத்தம் 11 திருமணம் முடிச்சாங்க. பாருங்க, இந்த 9 மனைவிமார்கள் ஏற்கனவே மரணித்து போன 4 பேரையும் சேர்த்த 11 பேர் இல்ல. நபிகளாருடைய வாழ்க்கையில யாருமே நபிகளார பத்தி குறை சொல்லல. குறை சொல்றன்னா எவ்வளவு குறைகள் நிறைகள் சொல்லி இருக்கலாம். 3 மாதம் வீட்டில் அடுப்பறியல் என்றால் ஒரு பொம்பளோட வாயிலிருந்து வர வார்த்தை தான் இருக்கும். என்ன சொல்றோம்? நீங்க இருங்க, கொஞ்சம் நல்லா கைக்கு காலுக்கு தேடிக்கொண்டு மனுஷன் நடத்தி போற என்ன கூப்பிடுங்க, நான் என் வாப்பாடு விட்டு பேசிடுறேன், உம்மை விட்டு பேசிடுறேன், எனக்கு வாப்பா இந்த கஷ்டத்தை எனக்கு தாங்கலா, நான் அங்கே எவ்வளவு சொகுசோட வசதி வாய்ப்போட சிறப்பாக வாழ்ந்த குடும்பம், உங்களை முடிச்சு கொண்டு நான் பண்ற பாடு பெரும்பாடு, மாசலாமா, நீங்க இப்ப வாச்சு மனுஷன் நடத்தி போற கூப்பிடுங்க, நான் பாரு மாசலாமா, டட்டா பாயின்னு பேசிடுவா.
ஆனா அங்க நீங்க பாக்குறீங்க எப்படி தெரியுமா? கொளுத்த பொருளாதாரம் ஒன்றும் இருக்கல, பெருத்த வீடு ஒன்றும் இருக்கல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சுஜூதுக்கு வருவார்கள். நான் காலை நீட்டி படுத்திருப்பேன், என்ற காலர் குத்து குத்துவார்கள், நான் காலை மடக்கிக்கொள்வேன். மீண்டும் சுஜூதுக்கு வருவார்கள், நான் காலை நீட்டி இருப்பேன், காலுக்கு ஒரு குத்து குத்துவாங்க, நான் காலை மடக்கிக்கொள்வேன். இதன் லேச பிஹா மிஸ்பாஹ், அந்த நாளையில் வீடுகளில் விளக்கும் இருக்கலன்றாங்க. சுபஹானல்லாஹ், விளக்கில்லாத வீடு எழுந்து நின்றால் முகற்றில தலை முட்டுது, கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கிற சுவற்றில கால் முட்டுது. இது யாருடைய வீடு? உலக தலைவருடைய வீடு. உலக தலைவர், சொர்க்கத்து தலைவர், அல்லாஹ் தூதர், காத்தமுன் நபியின் சிறப்பான நபியிட வீடு கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் சோத்துல கால் முட்டுது, எழுந்து நின்றால் முகத்தில் தலை முட்டுது. இதுதான் வீடு. கண்ட சந்தோஷங்களை பார்க்குறீங்களா? அதுல கண்ட நிம்மதியை பார்க்குறீங்களா? நபிகளார்ந்த வாழ்க்கை நெடுகளையும் நீங்க பார்த்தால் சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நியாயமான சந்தோஷங்கள், நியாயமான மகிழ்ச்சிகள் நிறையவே இருந்ததை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன வீட்டுக்குள்ள கண்ட மகிழ்ச்சிகள் நான் உங்களுக்கு பட்டியல் படுத்தி காட்டுறேன் பாருங்க. இன்றைக்கு முழுக்கோழியோடு ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி தின்று வாழுகின்றவன் காணாத மகிழ்ச்சியை அந்த சின்ன வீட்டுக்குள்ளே இருந்து அவர் கண்டார். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தலைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த தலைப்புக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? குறைந்த வருமானத்தில் உள்ள ஏழைகளாக நீங்கள் இருந்தால், ஆகவே குறைந்த வருமானத்தில் உள்ள மிக மிக வறிய மக்களாக நீங்கள் இருந்தால், பொருளாதாரத்தில் சந்தோஷம் என்று வல்லாஹி நீங்கள் நினைக்காதங்க. அது பிழை. உள்ளதை கொண்டு திருப்தி அடைகின்ற அந்த சிறந்த மனசில் தான் அல்லாஹ் மகிழ்ச்சியை வச்சுக்கிறான். இன்றைக்கு நான் இந்த இலங்கை நாட்டில் பார்க்கிறேன், 2.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா மாத சம்பளம் எடுக்கிறவனும் வாழ்றான். மிக சிரமப்பட்டு முக்கி முக்கி தேடினாலும் 20 தாண்டாது 20 25 இந்த பொருளாதாரம் உள்ளவனும் வாழ்றான். 20,000 ரூபா 15,000 ரூபா பொருளாதாரம் உள்ளவனும் வாழ்றான். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் நான் ரெண்டு சைடையும் சேர்த்து பார்த்து கண்ட பாடம் என்ன தெரியுமா? சத்தியமா, அந்த 15,000 20,000 ரூபா எடுக்கிறவனுக்கு உள்ள மகிழ்ச்சி 2.5 லட்சம் ரூபா எடுக்கிறவனுக்கு இல்லாம இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி நினைக்காதங்க, சந்தோஷம் நினைக்காதங்க. இல்லற வாழ்வு நல்லறமாக அமைய வேண்டும் என்று விரும்பினால் அதை அமைச்சு கொள்றது ஒவ்வொரு தாயுடையும் கையில் இருக்குது, ஒவ்வொரு சகோதரன் கையிலையும் இருக்குது. ஒவ்வொரு உம்மாவும் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழுகின்ற ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சகோதரனும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை நிம்மதியான வாழ்வாக காணலாம். நபிகளார் மகத்தா பேசிட்டுறாங்க, 63 வயதுல மரணிக்கிறாங்க. 18 வயது ஆயிஷா ரசியல்லாஹு அன்ஹா அவங்க முன்னால் பெருமதியான ஒரு உணவு பண்டம் கொண்டு வைக்கப்படுது. இந்த நேரத்தில் அந்த சாப்பாட்டை பார்த்து கொண்டு கண் கலங்கி கண்ணீர் ஓடுது. மூமிங்களின் தாயை சாப்பிடுங்கன்றாங்க. எனது வயோதிப்ப கணவரை எனக்கு ஞாபகம் வருது என்று எங்க சொல்றாங்க? சாப்பாட்டை முன்னுக்கு வச்சுக்கொண்டு வயோதிப்ப கணவரை ஞாபகம் வருதுன்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க சகோதரர்களே. இல்லற வாழ்வில் காணுகின்ற நிம்மதி சந்தோஷம் என்பது அது ஒவ்வொரு மனிதனுக்கு மீள்பரிசீலனை செய்து எடுத்துக்கொள்ள முடியுமானது. வீட்டுக்குள்ள கணவன் வந்தால் அடைக்கலம் தேடி வருகின்றான், என்ன நம்பி வருகின்றான். ஒவ்வொரு கணவனும் வெளியில போனால் ஏதாச்சும் வித்தியாசமா உண்ணுறதுக்கு வாய்க்கெடுத்தால், உண்ணுவதற்கு தயாரானால் அவன் கண் முன்னு கொண்டு வரணும். இஸ்லாம் மதத்தை எதிர்பார்க்கு. என்ன வரணும் தெரியுமா? இந்த வீட்டில் இந்த மனைவி இருக்கிறாளே, நான் கொண்டு போய் கொடுக்காமல் வேறு யார் கொடுத்து அவள் உண்ணுவாள், இது வரணும். அப்படி வாழுகின்ற நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்றாங்க. எப்படி ஒரு பொருளை சாப்பிட போற நேரத்தில் கூட இந்த மனைவி பிள்ளைகளுக்கு நான் கொடுக்காம வேறு யார் கொடுக்க,
நான் கொடுக்கத்தானே வேணும் என்று யோசிக்கின்ற கணவன்மாரும் இருக்கத்தான் செய்யறாங்க. சகோதரர்களே, திருமண வாழ்வு, இல்லற வாழ்வு நல்லறமாக சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நபிகள் ஆறுற வீட்டுக்குள்ள இருந்து சில பாடங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு மாப்பிள்ளைமாரும் கணவன்மார்கள் பிஸியா பேத்தான். பிஸின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிற மாதிரி ஐன ததுகபூன், எங்கப்பா போறீங்க? பொம்பளைய பார்க்க நேரம் இல்லை, புள்ளைய பார்க்க நேரம் இல்லை, புள்ளையோட கொஞ்சம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, மனைவியோட ரெண்டு வாரத்தை அன்பா கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிஸி. நிறைய மாப்பிள்ள மாறுக்கு இந்த கதை தான் நடந்திருக்குது. தன் மனைவிய அன்பா அவளோட ரெண்டு வாரத்தை கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. நபிகளார் சொன்னா, நபிகளார் ஹதீஸ்ல நான் பார்க்கிறோம், உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகின்ற உணவுக்கு அவளம், அது கூட தர்மம். இதை சொன்னாலே வெக்கம் மாதிரி இருக்கங்கடாக்களுக்கு. உண்ட மனைவிக்கு நீ ஊட்டி விடுன்னு தான் சொல்லுது, தீர்த்தி விடுன்னு சொல்லுது. ஆனால் தீர்த்தி உற்றத்தை விட்டு உட்கார்ந்து பேசுறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு கணவன்மார்கள் பிஸியாய் போன ஒரு காலத்தில் இன்றைக்கு நாங்க இருக்கிறோம். சகோதரர்களே, நபிகள் ஒரு ஆண் ஒரு பெண் இல்லற வாழ்வில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆணும் வாழ்வை வளம் பெற்றதாக நிம்மதி தரக்கூடியதாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களோட வீடுகளை நீங்க மாத்துங்க. சுய பரிசோதனை செய்து நானும் நீங்களும் எங்களோட வீட்டுக்குள்ள என்ன இழந்திருக்கிறோம், எங்க ரோங், எங்க பிளவிடுபட்டிருக்கு நாங்க பார்க்கணும், எங்க பிளவிடுபட்டிருக்கு, திருப்பி பார்த்தால் உங்களோட வாழ்க்கை மேம்பட்டதாக இருக்கும். எந்த பெண்ணும் விரும்புறாள் தெரியுமா, ஏண்ட கணவன் என்னோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசணும், எல்லா பொம்பளையும் விரும்பும். ஏண்ட பொம்பளையும் தான், உங்களோட பொம்பளையும் தான், எல்லா பொம்பளையும் விரும்புறாங்க. கணவன்மார் அதுக்குரிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய வீடுகளில் மாப்பிள்ளை இப்படி போனை வச்சுக்கொண்டு வருவார், இவன் வந்து அன்பாக வந்து ஒரு வார்த்தை சொல்ல ரெடியாக இருக்கணும், கொஞ்சம் போவாங்களே, ஏதாச்சும் பேசி ஸ்டார்ட் ஆக போகல, சென்னையா இது பெரியோர் அடிச்சாத்தியம் இனக்கு வந்து கொண்டு போறியா வந்தாங்கல்ல, இப்படி நோக்கி நான் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்வாக இருக்காது. நபிகளார் எவ்வளவு பெரிய பிஸியால் தெரியுமோ, அல்லாட துதர் பெரிய பிஸியானவர், மறுமைக்குரிய பாதையை காட்டித்தர வந்தவர், எவ்வளவு பிஸி. அந்த பிஸிக்குள்ள தண்ட மனைவிமாரோடு அன்பாக இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். வரலாற்றில் பார்க்குறீங்களா, எங்க தெரியுமா நேரம் திருச்சி சாய்ஸ் பண்ணி எடுத்தாரு, எனது கணவர் அல்லாஹ் தூதர் தஹஜ்ஜுத்துக்கு எழும்புவார், தஹஜ்ஜுத் தொழுவார், நேரம் மிச்சமாக இருந்தால் நானும் கண் விழித்திருந்தால் எனக்கு பக்கத்தில் வந்து அந்த நேரத்தில் கதைப்பார். சுபஹானல்லாஹ், உள்ளம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய, ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய, எதையும் உள்வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய, நன்றாக ஞாபக சக்தி நிற்கக்கூடிய, பாடமாக்க முடியுமான நல்லா தலைக்கேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் தஹஜ்ஜுத் நேரம். ஃப்ரீ, உள்ளம் எல்லாம் சும்மா பிளாங்க் ஆகி அப்படியே சும்மா வெறிச்சோடி நிம்மதியாக இருக்கிற டைம். மாப்பிள்ள பொம்புளியோட பேசுறதுக்கு சாய்ஸ் பண்ண நேரத்தை பார்க்குறீங்களா, என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுத்துக்கு கிளம்பி தஹஜ்ஜுத் தொழுவார், நேரம் மிச்சமாக இருந்து நான் கண் விழித்து இருந்தால் எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கதைப்பார். இது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இதில் மிகப்பெரிய பாடம் இருக்கு. முதலாவது, இல்லற வாழ்வு இன்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்று தெரியுமா, தஹஜ்ஜுத்து எழும்புகின்ற அந்த பண்பை வீட்டுக்குள் உருவாக்க வேண்டும், சுபஹுக்கு எழும்புகின்ற பண்பை உருவாக்க வேண்டும். நம் முன்னோர்கள் தஹஜ்ஜுத் எழும்பினாங்க, சுப தொழுதாங்க, பிறகு குர்ஆன் ஓதினாங்க. இல்லற வாழ்வு நல்லறமாக அமைய வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு பெண்ணும் தியாகம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆணும் தியாகம் செய்யணும். என்ன தியாகம், தஹஜ்ஜுத் நேரத்தில் நான் எழும்புவேன், அந்த நேரத்தில் நான் துஆ கேட்பேன், தொழுவேன், என் மனைவியோடு நான் கதைப்பேன். நபிகளார் தெரிவு செய்த நேரம் அந்த நேரம் என்ற ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. சகோதரர்களே, நபிகளார் வாழ்க்கையில் எவ்வளவு பார்க்கலாம் தெரியுமா, இல்லற வாழ்வு நல்லறமாக அமையணும் என்று சொன்னால் தன் கணவனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாவும் ஆயிஷானாவும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ஒரு யஹூதி ஐநாள் வாரான், அஸ்ஸலாமு அலைக்,
அஸ்ஸாம் அலைக்குண்டு ஆயிஷா நாயக்கு முகமெல்லாம் சுருண்டு போயிடுச்சு ஆயிஷா நாயக் ரலியல்லாஹு பார்த்தாங்க வலைக்கஸ்ஸாம் வல்லாயினா வலைக்கஸ்ஸாம் வல்லாயினா பதிலடி எப்படி தெரியுமா முகமதே உனக்கு கேடு உண்டாகட்டும் நாசமா போன்றோம் அழிஞ்சு போன்றோம் அப்படி ஒரு வார்த்தை கேடு உண்டாகட்டும் இது ஆயிஷா நாயக் கிரகிச்சாங்க அவங்க அறிவு கூர்மில்லங்க தானே வாழைக்கசாம் வல்லாயினா உனக்கு கேடு சாபம் முசீபத்து நீ அழிஞ்சு போ நாசமா போடு சொல்லி இவ்வளவு சொன்ன இது எதை காட்டி தெரியுமா தண்ட கணவனுக்கு ஒத்தர் ஏசுகின்ற நேரம் தூற்றுகின்ற நேரம் அவக்கு அதை பொறுத்துக்கிறா போயிட்டுச்சு இல்லற வாழ்வு மணங்கமல வாழணும் வேண்டாம் அது இருக்கணும் நபித்தோழர்கள வாழ்க்கையில் நிறைய பார்க்கலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய வரலாறுகளை பார்க்கலாம் தண்ட கணவன் தண்ட மனைவி என்று வருகின்ற நேரம் அது இல்லற வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு கட்டம் திருமண வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு கட்டம் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நகை படுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருக்கிற நேரம் திடீர்னு சரி எழுப்பி பேசிடுறாங்க எழுப்பி போறாங்க ரசூல்லாங்க ஆயிஷா நகை எழுப்பி யோசிக்கிறா இவர் மத்த பொம்பளைகள்ட்ட பேசிருக்கு அப்படி யோசிக்கிறா எப்படி ஒன்பது பேர் இருக்கிறான் தானே இவர் என்ன விட்டு போறது வேற எங்கே போயிருக்கிறேன் இவ யோசிக்கிறா யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க திரும்பி வந்தால் திரும்பி வந்ததோடு ஆயிஷா ரலியல்லாஹு முகம் மாறி பேத்திக்குது கொஞ்சம் வித்தியாசம் விளங்குது முகத்தில் ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது இவ இப்படி நினைச்சிட்டா போல நான் அங்கிட்டு பேத்திட்டே நினைச்சிட்டா போலன்னு சொல்லி முகம் மாறுது ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நிறைய பார்க்கலாம் உடனே ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க ஆயிஷா நாயை இருக்கிறாங்க எங்க போனீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் கொஞ்சம் வெளியே போனேன் கொஞ்ச நேரம் வெளியில போனேன் என்ன உன்கிட்ட சைத்தான் வந்துட்டுதா சந்தேகப்பட்டுட்டியா நீ ரசூலுல்லாஹ் இருக்கிற என்ன உன்ட சைத்தான் வந்துட்டுதா நீ சந்தேகப்பட்டுட்டியா அப்படி கேட்டதோட ஆயிஷா நாயக்கிறாங்க மை சைத்தான் என்னோட சைத்தான் இருக்கா என்னோட சைத்தான் இருக்கா ஆயிஷா நாயை திருப்பி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உன்னோட சைத்தான் இருக்கிறா என்னோட சைத்தான் இருக்கிறா உன்னோட சைத்தான் இருக்கிறா என்னோட சைத்தான் இருக்கிறா நீ இப்ப வீணாக கற்பனை பண்றாய் நீ இப்ப தேவையில்லாம அங்க வைத்த எங்க வைத்த இப்படி யோசிக்கிறாய் நீ வீணா கற்பனை பண்றாய் வலாக்கின் ரப்பி ஆனனி அழகி ஹத்தாஸ்லம் ஏன் ரப்பி எனக்கு உதவி செஞ்சான் ஏண்ட செய்தான் இஸ்லாம் ஆகிட்டான் முஸ்லீம் ஆகிட்டான் ரசூல்லாம் உடனே ரூட் அப்படியே மாத்துறாங்க ரூட்டை மாத்தி ரசூல்லான சொல்றாங்க இது சைத்தானிய சிந்தனை இந்த சிந்தனை இருக்கப்படாதுன்ற மாதிரி ஒரு பயணம் பண்ணி போட்டுடுறாங்க அவ அப்படியே விட்டுடுறான் நபிகளாட்ட வாழ்க்கையை நிறைய பார்க்கலாம் சல்லல்லாஹு வாழ்க்கை நெடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பெண்கள்ட இயற்கையான குணம் சந்தேக குணமாகும் அது உண்மை அது உண்மையான செய்திதான் பாக்கெட்ல ஒருத்தர் 500 போட்டிருப்பாரு காலையில 500 பொம்பளை கண்டிருப்பா நைட்டு அப்பறம் 500 காணல இப்ப கணக்கு கேட்டு பிடிக்கிறான் அந்த 500 என்ன நடந்தது இவர் எதை எடுத்திருப்பார் அப்படிங்க கணக்கே சொல்ல தெரியாம இருக்கும் சந்தேகங்கள் இது திருமண வாழ்க்கையில இயற்கை குடும்ப வாழ்க்கையில இயக்க ஒவ்வொரு ஆணும் மனைவியுடைய உளநிலைமையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது பெண்ணானவள் கோணலான எலும்பால் படைக்கப்பட்டிருக்கிறாள் அதனை நேராக்க போனால் உடைந்து விடும் அது அதே நிலைமையில உட்டு இன்பம் அனுபவிச்சுக்கொண்டு இஸ்லாம் சொல்லுது நபிகளாட வாழ்க்கை நெடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட மனைவிமாரோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஜொலி பண்ணி சந்தோஷம் வாழ்ந்திக்கிறாங்க நிறைய பார்க்கலாம் எந்த அளவுக்குண்டா அபிசீனிய விளையாட்டு வீரர்கள் விளையாடுறாங்க அல்லாட தூதரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் கண்ணத்தோட கண்ணை ஒட்டியவர்களாக நின்று விளையாடுற விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரத்து பிறகு இருக்கிறாங்க ஆயிஷா போதுமா நான் என்ன பார்க்கணும் இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க ஆயிஷா நாயக் சொல்றாங்க அதற்கு பிறகு என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் போதுமாண்டு கேட்கவே இல்லை எது வரைக்கும் நான் போதும் என்று சொல்லும் வரைக்கும் நபிகளார் இருந்தாங்க கணவன் என்பவன் மனைவியுடைய உளநிலைமையை புரிய வேண்டும் இல்லற வாழ்வு மங்களகரமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மனைவி என்பவள் கணவனுடைய உளநிலைமையை உணர வேண்டும் அறியணும் பாருங்க எங்களுக்கு இது கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமாயிருக்கும் நான் இதுக்கு முந்தைய சொல்லி வைக்கிறேன் கணவன் மனைவியும் ஓடி பிடிச்சி விளையாடணும் இது எங்கட சமூகத்தில் சொன்னா பேச வேணாப்ப வைக்க கேடு சும்மா ஒரு மாதிரி பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பேசுறது வச்சாலும் நாங்க யோசிப்போம் ஆனா அங்க என்ன நடந்து தெரியுமா
ஓடி பிடிச்சிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ் அடுத்ததுரே ஒரு யுத்தம் நடத்தி போடுறோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஓடுவோமா? ஓடுவோமே. தோழர்களே, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. உங்களோட தாய் ஓடு ஓடு முண்டி விரும்புகிறாள், ஓடுறாங்க. இல்லற வாழ்வு மங்களகரமாக அமையோடு மண்டா இது இருக்கணும். தண்ட மனைவிக்காக தண்ட கணவனுக்காக நேரம் ஒதுக்கணும். தண்ட கணவன் வருமான என்று எதிர்பார்த்து இருக்கணும். இன்றைக்கு நிறைய வீடுகளில் திருமணம் முடிச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அவள் தனக்காக வேண்டி தன் கணவனுக்காக அலங்கரித்து வாசனையிட்டு என் கணவன் வருவான் எதிர்பார்த்திக்கிறான். அவனும் கல்யாணம் முடிச்ச புதுசுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒன் டைம் எட்டு மணியான மாப்பிள்ளை விட்டிப்பார். நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் பிறக்குது, அவள் வேலை கர்ப்பமாயிருக்கிறாள். பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு ஒன்னரை மணிக்கு காட் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லது கரம்போட் சொட்டி கொண்டிருக்கிறான், பொடியம்மாரோட சேர்ந்து படம் பார்த்து கொண்டிருக்கிறான், பீடி அடிச்சு கொண்டிருக்கிறான், சிகரெட் அடிச்சு கொண்டிருக்கிறான், தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறான். எது வரைக்கும்? கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நல்லா இருந்தான், பிறகு அவன்கிட்ட போக அப்படியே மாறி இப்படி பேசிட்டான். எனக்கா ஒருத்தி காத்திருப்பான் அந்த உணர்வே இல்லாம போகுது. நபிகளார்ற வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷங்களை கொடுத்தாங்க தெரியுமா? நபிகளார்ற வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சந்தோஷங்களை தான் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க கை நீட்டி அடிச்சதாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அப்படி வெறுத்து ஒதுக்கியதாங்க. பாத்தீங்கண்டா ஒரே ஒரு முறை ஈலான்னு நடந்துச்சு, ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில விட போப்புறேன், எல்லாரும் விட போறேன் தெரியுமா? ரசூல்லாட வரவுக்கு மீறி அவங்க அதாவது செலவு தொகை கேட்ட அல்லாவே சொன்னான். அந்த சந்தர்ப்பம் மட்டும்தான் நபிகளார வாழ்க்கையில எதை காட்டு தெரியுமா? நிறைய விஷயங்கள் கண்டும் காணாம மாதிரி இருப்பாங்க. ஏ தெரியுமா? பெண்ணானவள் கோணனான எழும்பால் படைக்கப்பட்டிருக்கிறாள், இதை நிமிர்த்த பணோடைஞ்சிடும். ஆண்கட பகுதிக்கும் சொல்றேன், பெண்கட பகுதிக்கும் சொல்றேன், பாருங்க. கோணனான எலும்பு நிமிர்த்த பணோடைஞ்சிடும். நபிகளார் ஆயிஷா நாயுடு வீட்டில் தங்குற நாள், தங்குற நேரம் அடுத்த ஒரு மனைவி ஒரு சாப்பாட்டு அனுப்புறாங்க. சாப்பாட்டை கொண்டாந்து ஆயிஷா நாயக்கு கோபம் வருது, ஏன் வீட்டில் நிற்கிறனால நீயே சாப்பிட அனுப்பணும், மனிதன் தானே இது வருது, ஏண்ட வீட்டில் நிற்கிறனால நீயே சாப்பிட அனுப்பணும் மாதிரி உணர்வு. அப்படியே பீரிசை தட்டி விட்டாங்க, புழுது தடார் உடஞ்சாச்சு. அங்கிருக்கிற இந்த மாப்பிள்ள மாறா இருந்தா சஹாபா கழிக்கிறாங்க, இறங்கி எழு கையை ஓங்கி பலாரம் விட்டுடுவாங்க ஃபெஸ்ட்டுக்கு, என்ன எருமை இல்லை மா ஏதோ ஒன்று சொல்லி என்ன அப்படி யோசிப்பாங்க. ரசூல் அதொன்றையும் காணல, அது விழுந்தோட ரசூல் அப்படியே குந்தி அதை அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே தூக்கி கொடுத்துட்டு வார தும்முக்கும் உமக்கு சோஷம் வந்துட்டு பாருங்க கோபம் வந்துட்டுதுன்றாங்க. அப்படியே செப்டர் முடிஞ்சு. இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நல்ல பாம்பு மாதிரின்னு சொல்லுவாங்க, பொம்புள் அப்படியே மண்டையில் அப்படியே வச்சுக்க சந்தர்ப்பத்தை வச்சுட்டே இருக்கிற மாப்பிள்ளை சந்தர்ப்பம் வச்சுட்டே இருக்கிற எங்கேயாச்சும் ஒன்று கிடைச்சா மலாரம் தூக்கி போட்டாச்சு. நாலு பேர் முன்னுக்கு மாப்பிள்ளையை ஹிண்ட் ஆக்கணும், அவர் அப்படி இதாக்கி போட்டுடணும், பொம்புளைய இரு ஒன்று இது இப்படி இடத்துல வாங்கப்படாது, பெரிய ஒரு சபையில ஒன்று வாங்கணும், இப்படி பழி வாங்குற உணர்வு இருந்தால் திருமண வாழ்வு மங்களகரமான வாழ்வாக இருக்காது, இல்வாழ்வு இல்லற வாழ்வு இன்பமான வாழ்வாக இருக்காது. நபிகளார் சல்லாசமங்களும் ஆயுசரலும் ஓடுறாங்க. முதலாவது தடவையில் ஆயிஷா ரதியல்லாஹுன்னாங்க ஃபர்ஸ்ட் வராங்க, அல்லாஹ்வோட தூதர் உலக தலைவர் செகண்ட், பொம்புளி ஒரு ஓடி தோத்து போறாங்க. இன்னும் ஒரு நேரமே நாங்கள் இந்த கோடுவோமா ஓடுவோமே, ஓடுறாங்க. அதில் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு செகண்ட் வராங்க. இப்போ ஆயிஷா நாயி சொல்றாங்க, அன்றைக்கு நான் மெலிஞ்சிருந்ததால ஃபர்ஸ்ட் வந்தேன், இன்றைக்கு கொஞ்சம் கொளுத்துருந்ததா செகண்ட் வந்துட்டேன், இல்லாட்டி விட்டுருக்க மாட்டேன். எப்படி ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கைன்னு பாருங்க. இல்லற வாழ்வு நிம்மதியாக அமையணும் என்றால் அது ஒவ்வொரு கணவனுடைய கையிலையும் இருக்கு, மனைவிட கையிலையும் இருக்கு. கொளுத்த பொருளாதாரத்தில் நிம்மதின்னு நீங்க நினைக்காதங்க, அது போய் அது பிள வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. குறைந்த வருமானத்தில் கூட நிறைந்த நிம்மதியை கண்டவர்கள் காணுபவர்கள் இன்று வரைக்கும் அந்த சந்தோஷத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பவுமே தன் மனைவிட உணர்வலைகளை புரிஞ்சு வாழ்ந்தாங்க, தண்ட மனைவி என்பவள் யாருன்றதை உணர்ந்து வாழ்ந்தாங்க. குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம், இடது கையும் ரசூலோட கையும் மாறி மாறி பாத்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். குளிப்போம், அவர் கை போடுவார் நானும் கை போடு, நானும் கை போடு அவரும் கை போடு, கை ரெண்டு மாறி மாறி பாத்திரத்தில் ஓடுகின்ற நிலைமையில் நாங்கள் குளிப்போம்.
நான் ரசூலுல்லாஹ்வோட ஒரே போர்வையில் உறங்குகின்றேன். திடீரென்று சுத்தமில்லா பெய்திடுறேன். சுத்தமில்லாமல் போனால் அணிகின்ற ஆடையை அணிவதற்காக எழும்புகின்றேன். சுத்தமில்லா பெய்திட்டியா? ஆம் யா ரசூலுல்லாஹ். சுத்தமில்லாமல் போனால் அழிகின்ற ஆடையை அணிந்து கொள். அணிந்ததற்கு பின்னால் மீண்டும் என்னை நபிகளார் போர்வையினுள்ளே அணைத்துக் கொண்டார்கள். நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன், என் மடியில் நபிகளார் தலை வைத்தால் குர்ஆனை ஓதுவார்கள். நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன், ஆட்டுடைய மாமிச பகுதியை நான் சுத்தமில்லாத பெண் நான் வாய் வைத்து சப்புவேன். ரசூலுல்லாஹ் என்ற கையால பறிச்சு நான் வாய் வைத்து எடுத்து நபிகளார் வாய் வைத்து சப்புவார்கள். இல்லற வாழ்வு இது சந்தோஷம். ஒரு மனைவி ஒரு பெண் வெளியே போகக்குள்ள தண்டை ஃபுல்லா மறைச்சுக்கணும், அப்படித்தான் போகணும். வீட்டுக்குள்ள தந்த கணவனுக்கு தேவையான ரசனைகள் மனைவி இருக்கலாம், இருக்கணும். ஆனா இன்றைக்கு கவலை என்ன தெரியுமா? சமூகத்துல ஒரு பொம்பளை எப்ப அழகா இருப்பாள் என்றால், இப்படி ஒரு பயானுக்கு வார அழகா இருப்பாள், அல்லது ஒரு ப்ரோக்ராமுக்கு போறா அழகா இருப்பாள், ஒரு வெட்டிங் ஹாலுக்கு போறா அழகா இருப்பாள், ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் போறா அழகா இருப்பாள், பல பழக்க துப்புரவாக அழகாக போவாள், எப்ப அசிங்கமா இருப்பாள், எங்க துப்புரவா அழகா இருக்கணுமோ வீட்டுக்குள்ள அசிங்கமா இருப்பாள். சில பெண்கள் குறிப்பிட்ட ரெண்டு கவுனியே வச்சிருப்பாங்களாம். அவங்க அந்த ரெண்டு கவுனி தான் இன்றைக்காது நாளைக்காது, நான் உண்டு அது இந்த கொண்டு நாளை கிட்ட கொண்டு நாளை கொண்டு அதையே மாற்றி 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 அடசல புடவையை பார்க்கிற பொம்பளையே பார்க்கலுமா? தன்னுடைய அலங்காரங்களை அழகுகளை காட்ட வேண்டிய கணவனுக்கு முன்னால் அழகாக இருக்கும் இஸ்லாம் விரும்புது. இல்லற வாழ்வில் சுத்தம் மிக முக்கியமானது. மூமிங்களின் தாயே, அல்லாஹ்வுடைய வழிவணக்கங்களை அறிவோம். ஊற்றுள்ளுக்கு வந்தா என்ன செய்வாங்க? பல் துலக்குவார்கள், பல் துலக்குவார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி, மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. மரணிக்க போகின்ற செகண்ட் கூட அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்கெட்டை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் மிஸ்வா குச்சி எடுத்து ஆயிஷா நாய் சப்பி கொடுக்குறாங்க, சந்தோஷப்படுவாங்க. கடைசியாக ஏண்ட உமிழ்நீர் தான் நபிகளார் உமிழ்நீரோடு ஒன்று சேர்ந்தது. அப்ப கூட பல் துலக்குவாங்க. திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில மங்களகரமான வாழ்க்கையாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் சுத்தம் இருக்கணும். வேர்வை நாத்தத்தோடு ஒரு பொம்பளை, வாய் நாத்தத்தோடு ஒரு ஆம்பளை இருந்தேன்னு வைங்க, அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? நிறைய பெண்களுக்கு இந்தக்குள்ள பெரிய பிடச்சின இடைஞ்சல் என்ன தெரியுமா? வெள்ளப்பூடு உண்டவர்களை மஸ்ஜிதுக்கு நெருங்க வேண்டாம், லாயக்கரு பண்ண மஸ்ஜித் பள்ளி கிட்ட வர வேண்டாம். சிகரெட் குடித்தவன், பீடி குடித்தவன், சுருட்டடித்தவன், இவர்களெல்லாம் தன் மனைவியோடு எவ்வாறு இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்பது? வெத்தில் பாக்கு திண்டவன், வெத்தில் பாக்கு நாத்தம், வாய் நாத்தம், சுருட்டு நாத்தம், பீடி நாத்தம், வேற அந்த பீடா பாம்பரா கத்தி எத்தனை இதெல்லாம் நாத்த பணத்தோட நாத்தத்தோட தன் மனைவிக்கு கிட்ட போறான். இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்கும்? சந்தோஷமான வாழ்க்கை என்றால் நபிகளாடுற வாழ்க்கையில பாருங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் வாழ்க்கையை வசந்தமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்பப்ப பிரச்சனைகள் வரும், இதுதான் திருமண வாழ்வு. இல்லற வாழ்வு என்றால் எல்லாருக்கும் 100% பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. பிரச்சனையோடு வாழ்வதுதான் இல்லற வாழ்வு. ஒரு அறிஞர் சொல்றாரு, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் வருகின்ற பிரச்சனை சோத்துப்பானையில் வந்து வத்துகின்ற உழைப்போன்று இருக்க வேண்டும். பொங்கி தட்டு அப்படியே வந்து மலாரடு நூந்துடும். எவ்வளவு நேரம் போகுது? ஒருவர் நிற்குமா? அரவர் நிற்குமா? 15 நிமிஷம் நிற்குமா? செகண்ட் அப்படி வந்து மடாரண்டு அடங்கிறது. இப்படி இருக்கணும். ஒத்தரே நெருப்பானால் பஞ்சாகப்படாது, தண்ணி ஆகணும். இன்றைக்கு சமூகத்தை பட்ட பெரிய முசீபத் என்ன தெரியுமா? இவர் நெருப்பானால் அவ அதை விட நெருப்பாக பார்க்கிற அந்த வாழ்க்கை உடஞ்சி போகுது. சகோதரர் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நிறைய எங்களுக்கு பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்குள்ள வழிமுறைகள் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாம் பேசுதுன்னு சொன்னால், இல்லற வாழ்வு நிம்மதியான சந்தோஷமான சிறந்த வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள பொய் ஹராம், பொய் சொல்லப்படாது. ஆனால் பொய்யை அனுமதிக்கின்ற இஸ்லாம் இல்லற வாழ்க்கையில் பொய் சொல்லலாம் என்று சொல்லுது. அதே அது இல்லற வாழ்க்கையில பொய் கூறுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஏ தெரியுமா? அந்த வாழ்க்கை மேம்பட்ட வாழ்வாக அமையணும். அப்படித்தான் பொய் என்று சொன்னால் வாக்களித்து மாற்றம் செய்தது, ஏமாற்றி மோசடி செய்தது,
உன்னை நாளைக்கு அங்கே கூட்டி கொண்டு போறேன்ட்டு போய்க்கு பொம்பளைகிட்ட போயிட்டு போய் சொல்லலாம் அப்படிஸ்தான் சொல்லலை. உனக்கு நாளைக்கு நான் பெரியோரு நல்ல பெரிய நெக்லஸ் ஒன்று வாங்கித்தரேன் போய், இது பொய்யல், அது அந்த பொய்யல்ல, ஏமாற்று பொய்யோ மோசடி செய்கிற பொய்யோ அல்ல, பொய் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அப்படி காட்டித்தாராங்க. அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி போறதுக்கு அதுதான் வழி. ஒரு பொம்பளை உடுத்தாலும் அழகில்லைன்னு வைங்க, ஏதோ இவன் கலா கதிர முடிச்சாச்சு, உடுத்தும் அழகில்லை, எப்படித்தான் அவள் எதை போட்டாலும் அழகில்லை. இவன் என்ன சொல்றான், மாஷா அல்லா, உலகத்தில் ஒன்ன மாதிரி ஒரு அழகு ராணி இல்லை சொல்லலாம். இதுதான் பொய்கின்றது. இதுதான் மாப்பிள்ள எச்சிக்கையால காகந்திரட்டாதவன், எச்சிக்கையால காகந்திரட்டா ஒரு அப்படி ஒரு அதாவது கொடுக்கவே மாட்டாதவன். பொம்பளை என்ன சொல்றா, மாஷா அல்லா, உங்களை மாதிரி கொடை வள்ளல் இல்லை, உங்களை மாதிரி ஒரு கொடை வள்ளல் இல்லை சொல்லலாம். மாஷா அல்லா, ஆண் அழகன்டா நீங்க தான் ஆண் அழகன். கரிச்சட்டி மாதிரி காகம் மாதிரி கருப்பாக இருந்தாலும் எப்படி சொல்ற, நீங்க தான் ஆண் அழகன் சொல்லலாம். தன் மனைவியை பார்த்து, மாஷா அல்லா, உங்களோட கையால் அதை கொச்சிக்கவை பிணைஞ்சி அதுக்கு தேசிக்கிற முட்டை எடுத்தா என்ன டேஸ்ட் அப்பா, சுபான்ல, இட உம்பட்ட தின்னாத ஒரு டேஸ்ட் இல்லையா சொல்லலாம். இஸ்லாம் இதை விரும்புது, பாய் கிட்டவே எடுக்கிறாத அளவுக்கு டேஸ்டே இல்லாம ஒரு கறி ஆக்கிக்கிறா. அதை நினைச்ச போக்கலே அப்படி இருக்குண்டா. என்ன சொல்ற பாத்துட்டு, மாஷா அல்லா, குக்கரி கிளாஸ் போடுங்களா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி இருக்குது, நாளைக்கு இதே மாதிரி செஞ்சுதான் கேட்கலாம். இதை தான் பொய்னு சொல்லல, இந்த பொய்யஸ்தான் வரவேற்குது. மூன்று சந்தர்ப்பங்களில் பொய் அனுமதி. போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் போர்க்களத்தை பொய் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க இப்படி போறோம் அப்படி போறோம், திசையை மாத்தி சொல்லுவாங்க, சொன்ன திசையை மாத்தி வேற திசைக்கு தான் போவாங்க. திங்கள் போறோம் ஞாயிற்றுக்கிழமை வைத்துடுவாங்க. 500 பேர் இருப்பாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 15,000 பேர் இருக்கிறோம், 5,000 பேர் இருக்கிறோம். ஏ தெரியுமா, அதை இஸ்லாம் விரும்புது. அந்த பொய் ஓகே, அல் இஸ்லாம் ரெண்டு பேருக்கு மத்தியில் சீர்திருத்தம் செஞ்சு வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை பொம்பளை பிரிய போற எரியற நெருப்புல போய் தண்ணியை ஊத்துற மாதிரி இருக்கப்படாது. இங்கிட்டு போய்த்து, மாஷா அல்லாஹ், உங்களோட மாப்பிள்ளை நான் பேசின வகையில் அவர் உங்களையே நினைச்சு கொண்டிருக்கிறார். அங்கிட்ட போய் பொம்பளைகிட்ட போய்த்து, மாஷா அல்லாஹ், உங்களோட பொம்பளை மாப்பிள்ளை போயிட்டு பொம்பளையோ பேசின வகையில் சுபஹான் அல்லாஹ், என்ன அன்பப்போ உங்களை வச்சுக்கிற அப்படி இல்லையா. ரெண்டு சகோதரங்க பிரிய போறாங்க, நானே கிட்ட போய்த்து தம்பியை பார்த்து, உங்களோட தம்பி மாஷா அல்லாஹ் உண்மையிலே அழுகுறாரப்ப, உங்களை நினைச்சு அழுகுறாரு. நானே கிட்ட வந்து, உங்களோட தம்பி சுபஹான் அல்லாஹ் புதினமான அன்பே எனக்கு ரெண்டு பேரும் செஞ்சு வைக்கலாம். இதை இஸ்லாம் விரும்புது. திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் நபியார் சொல்றாங்க, வஹதீஸுர் ரஜுல் இம்ராதஹு வஹதீஸுல் மர்ரா ஜௌஜஹா. இல்லறம் இனிக்க வேண்டுமென்றால், இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமென்றால், திருமண வாழ்க்கையில அப்பப்ப ஒருத்தர் உடுத்து கொண்டு வந்தால் போட்டுருங்க, புகழுங்க, பாராட்டுங்க, மாஷா நல்லா இருக்கு. மாப்பிள்ள கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைச்சி இனி இல்லைன்ற அளவுக்கு சிரமப்பட்டு ஒரு பிடவை எடுத்துட்டு வராரு, வீட்டு குழந்தை பொம்பளைக்கு தந்தா அவள் என்ன தெரியுமா சொல்லணும், மாஷா அல்லா, உங்களோட கலருக்கே அழகில்லாம இருக்கும், கலருக்கே சரி வராது, என்ன சொல்லணும், மாஷா அல்லா, எப்படியப்பா பார்த்து எடுத்தீங்க, சூப்பரா இருக்கு, சரி வராட்டியும் சொல்லணும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்ற, குணம் வந்து பெருநாளை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன அப்படி நினைப்பாள் இப்படி நினைப்பாள் ஆசைப்பட்டு கொண்டு வந்து கொடுத்து கையில் எடுத்ததோட என்ன தெரியுமா சொல்றான், இதையா குணம் வந்த வெயுங்க, அங்களை போடுங்க பள்ளிகளை கண்டு உடுத்து கொண்டு போகையில, இனி என்ன செய்யும், வீட்டுக்கு சரி உடுத்து கொண்டு கேளுமே, மனுஷர் மக்கள் வரக்கூட நீங்க நான் உடுக்கலன்னு கேட்கப்படாது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்றேன், இப்படி சொல்லப்படாது. எப்படி சொல்லணும், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு, ரெண்டு நாள் பேத்து இதை விட நல்ல ஒன்று மாத்திக்குள்ளேயுமா, அது வேற விஷயம். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லா தெரியுமா, அடா பெரிய அதிசயமா இருக்கப்பா பொம்பளைகளே, உங்களை பாக்குறதுக்கு உடம்புலையும் பலையினம் அறிவுலையும் பலையினம், திடகாத்திரமான ஒரு ஆம்புலையை போட்டு வளைச்செடுத்துட்றீங்களேடி வாப்பா, எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க. எப்படி உடம்புலையும் பலையினம் அறிவுலையும் பலையினம், என்ன பெரிய ஒரு ஆம்புலையை கூட வளைச்சி போட்டுட்றீங்களே, இது எப்படி நடக்குது? நாங்க நினைச்சால் எங்கட வீட்டுக்குள்ள இல்லற வாழ்வன் மங்களகரமான வாழ்வாக மாத்தலாம். சகோதரர்களே, ஒரு கணவன் மனைவி இவர்கள் ரெண்டு பேரும் கணவண்ட உணர்வுகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில் மனைவியும், மனைவியினுடைய உணர்வுகளை ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது.
நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்வார்கள்? மக்கான யஸ்னு ஃபி பைத்திஹி, நபிகளார் சல்லல்லாஹு அவர்கள் வீட்டிலே எக்கூனு ஃபி மிஹ்னத் யஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்குரிய வேலைகளை செய்வதில் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் ஆடையை ஓட்ட வந்தால் போட்டுக்கொள்வாங்க, தச்சுக்கொள்வாங்க. செருப்பு பிஞ்சால் நபிகளார் கையால் தைத்துக் கொள்வார்கள். வாளியை நபிகளார் ஓட்ட வந்தால் அதனை நபிகளார் அடைத்துக் கொள்வார்கள். அபூதவுதில் செய்தியை பார்க்குறோம் சகோதரர்களே. உண்மையில் இது ஒரு தலைப்பு பெரிசாக இருந்தாலும் நேரம் நம் விஷயத்துக்கு வரவே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் 10 நிமிடம் தான் தந்திக்கிறாங்க சகோதரர்களே. இதில் முக்கியமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும், அதாவது கணவன் மனைவி இவர்கள் வீட்டுக்குள் கலகலப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றது. பெண்களிலே சிறந்தவள் யார்? அய்யுன் நிசா ஹைர். பொம்பளைகள்ல நல்லவள் யார்? நல்ல அழகானவள், திட்டமானவள், பலமுள்ளவள், கொளுத்த பொருளாதாரத்தோடு சீதனத்தோடு வருபவள், அடுக்குமாடி பில்டிங்களுக்கு சொந்தக்காரி, நிறைய புள்ள ஊட்டி பெற்று போடுறவள், நல்ல அழகா ஆக்குறவள், இவங்கள் அல்ல. பெண்களிலே சிறந்தவள் யார் என்றால், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் கேட்கல, நான் சிறந்தவளா? அல்லத்தி தசுருகிதா நலர் ஒத்துகிதா, அவர் மாப்பிள்ள ஒரு வேலையை சொன்னால் உடனே கட்டுப்பட்டுருவாள். அதுதான் பொம்பளை, அதுதான் லட்சணமான பொம்பளை கழகு. ஒரு வேலையை சொன்னால் உடனே கட்டுப்பட்டுடுவாள், பார்க்கிற நேரம் இல்லாம சந்தோஷப்படுத்துவாள். சில பெண்கள் மாப்பிள்ளை பார்க்கிற நேரம் இல்லாமே முகத்தை புழுடு மாதிரி வச்சு கொண்டிருப்பாங்களாம். இப்படிதான் நீக்கும் இவர் பார்க்குற டைம் எல்லாம் மௌலவி என்ற பொம்பளோட முகத்தில் கொஞ்சம் எள்ளை அள்ளி போட்டால் சுசுன்னு பொறிஞ்சு வைத்துட்டு விடுவாங்க. என்ன எண்ணெயில் தான் எள்ளை போட்டால் பொறியணும், இது முகத்தில் போட்டாலே பொறியுமா? ஏன்னால் அது அந்த வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக இருக்காது. அல்ல, நான் ஸ்டார்ட்டாக போடுவது இந்த வசனம் என்ன வசனம்? அவளில் நீ இன்பம் பெற வேண்டும், சந்தோஷத்தை பெற வேண்டும். எங்கே சந்தோஷம் பெறணும்? ஒரு ஆம்பளைன்றது சின்ன தியாகம் அல்ல, எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்கிறான் தெரியுமா? இது ஒரு வீடு, உங்களோட வீடு, அந்த வீட்டுக்கு மாதம் 10,000 ரூபா பில், அதாவது கூலி கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் பார்க்கணும், ஆட்டக்கூலி கொடுக்கணும், மருந்து எடுக்கணும், சாப்பாடு, இவ்வளோ பொறுப்பு ஒரு ஆம்பளையோடு உள்ளது. அவன் எனக்காக என் பிள்ளைகளுக்காக உழைப்பதற்காக வெளியில் வைத்திருக்கிறான், வெயிலில் வைத்திருக்கிறான், கஷ்டப்பட்டு வானான். அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறதுக்குள்ள நிலைமையில் ஒரு பொம்பளை இல்லை என்றால், இன்றைக்கு நிறைய வீடுகளில் பிரச்சனைக்குரிய காரணம் என்ன தெரியுமா? அடிப்படை என்ன தெரியுமா? கணவனை மதிக்கின்ற நிலைமையில் மனைவி இல்லை, மனைவி அரவணைக்கின்ற நிலைமையில் கணவன் இல்லை. உண்மையில் ஒரு பொம்பளை என்ற நல்ல பொம்பளை கழகம் என்ன தெரியுமா? பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள், சிரிப்புட்டுவாள், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு நிறைய கணவன் மாறு வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. என்னப்பா 10 மணியாவது வீட்டுக்கு போகலையா? என்ன மோளே 10 மணி, 12:30 மணிக்கு போனால் நிம்மதியாக கொஞ்சம் படுத்துட்டு சுபகோடு வந்துடல. அந்த முகரக்கட்டையை பார்க்கறத விடவும் அப்படி பேசுகிறாங்கப்பா. எப்படி அந்த முகரக்கட்டையை பார்க்கறத விடவும் 12:30 மணிக்கு போன அவளும் தூக்கமாயிருக்கு, நானும் பேத்து பேசாமல் ஒரு சைடில் படுத்துட்டு சுபகு கிளம்பிட்டு வந்தால் மறு திரும்பி 12:30 மணிக்கு போகிற சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குற ஒரு குறை வச்சு நான் எல்லாம் செய்கிறேன், எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லை. என்ன காரணம்? இங்கிதமாக மனைவி என்பவள் பேசணும், பழகணும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் எவ்வளவு பார்க்குறீங்க தெரியுமா? நபிகளார் சல்லாசோட வீட்டுக்குள்ளே டென்ஷன் இருக்காது. இன்றைக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே டென்ஷன், எப்படா வெளியில் போறேன்னு யோசிக்கிறான். கணவனும் அப்படித்தான் இருக்கு, மனைவியும் அப்படித்தான் இன்னைக்கு. மாப்பிள்ள ஒரு கோல் போட்டு சொல்றாரு, இன்றைக்கு வாரத்துக்கு 12:30 மணி ஆகும் என்று பொம்பளை கிட்ட. பொம்பளை கோலடு மறுமுனையில் காதில் வச்சுக்கொண்டு 12:30 மணி ஆகுமா? சரி பார்த்து வாங்க. இன்று போனை கீழே வச்சுட்டு அல்ஹம்துலில்லா இன்றைக்கு 12:30 மணிக்கான் பாரு, இன்றைக்கு தான் கொஞ்சம் நிம்மதி எடுக்கின்றாள். என்ன காரணம்? வீட்டுக்குள்ள கணவன் மனை வாழ்க்கை ஒரு, அதாவது ஒரு 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 நெருப்புக்கு மேல் இருப்பது போல. ரசூலுல்லாஹ் வீட்டு வாழ்க்கை எடுத்து பாருங்க, தபூக்குள்ள இருந்து அல்ல ஹைபர்ல இருந்து ரசூலுல்லாஹ் வாராங்க, ஆயிஷாவோட வீட்டுக்கு வராங்க. ஆயிஷானாகி ஒரு கேட்டி மாதிரி போட்டு ஒரு இடத்துல பொம்மை கொஞ்சத்தை வச்சுக்கிறாங்க. பாருங்க எப்படி ஒரு புரிஞ்சுணர்வு பாருங்க, பொம்மை கொஞ்சத்தை வச்சுக்கிறாங்க. இந்த பொம்மைகளை வச்சு காத்தடிச்சதோட ஒரு பொம்மை அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அந்த பொம்மையை பார்த்து, மஹாலயா ஆயிஷா, இது என்ன? ரசூல் ஆயிஷா ஃபரஸ், அது ஒரு குதிரை என்றாங்க.
அதாவது அவ செஞ்சிக்கிறான் என்னன்னா இந்த முதுகு பகுதியாக ரெண்டு இறக்க வந்த பொம்மை ஒன்று செஞ்சிக்கிறா. ஆயிஷா நாய் பொம்மை வச்சு விளையாடிக்கிறாங்க. மகாதை ஆயிஷ் இது என்ன பரசன் இது ஒரு குதிரைன்றாங்க. மகாதல்லதை அழகி அது என்ன ஆயிஷா முதுகு பகுதியில் பின்னி கேட்குது. இந்த பாருங்க ஒரு மாப்பிள்ள பொம்பிளோட சைடுக்கு எப்படி இறங்கி பைத்து அந்த 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 என்ஜாய்மெண்ட் அந்த விளையாட்டு எப்படி ரசிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ ஒரு ஆயிஷாட நிலைமைக்கு ரசூல்ல போறாங்க. எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? என்னோட முதுகுல இருக்குது ஜனாஹானி ரெண்டு இறக்கன்றாங்க. ஃபரசன் லஹு ஜனாஹானி என்ன ஆயிஷா குதிரை குதிரைக்கு ரெண்டு இறக்க இருக்குமா? ரசூல கேட்கிறாங்க ஆயிஷா கேட்கிறாங்க அம்மா அம்மா சமீத்த அன்னல் சுலைமான ஹைரன் லஹ அஜ்னிக ஒளித்து நீ கேள்விப்பட்டில்லையா ரசூலல்லா சுலைமான் நபிக்கு ஒரு குதிரை இருந்துச்சாம் அந்த குதிரைக்கு ரெண்டு இறக்கை இருந்துச்சாமே அதுதான் இதுன்றாங்க. சுபஹானல்ல ரசூலுல்லாங்க கடைவாய்ப்பல் தெரிகின்ற வரைக்கும் சிரித்தார்கள் நபிகளார். கடைவாய்ப்பல் தெரிகின்ற வரைக்கும் சிரித்தார்கள் சகோதரர்களே. நபிகளார்ந்த வாழ்க்கை நெடுகளையும் நீங்க பாருங்க. மகிழ்ச்சி என்பது வீட்டுக்குள் கணவனால் மனைவியினால் அது உருவாக்கப்பட வேண்டியது. கணவனுடைய மனைவியுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற அல்குர்ஆன் உன்ன லிபாசு லக்கும் வாந்து லிபாசு லஹுன்ன மாப்பிள்ள நீங்க அவளுக்கு ஆட பொம்புல நீங்க அவருக்கு ஆட அதாவது நீ அவளுக்கு ஆடை அவள் உனக்கு ஆடைன்னு சொல்றாள். என்ன இல்லற வாழ்வு நல்லறமாக அமைய வேண்டும் என்றால் ஆடை எவ்வளவு முக்கியமோ ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது மானம் காக்கக்கூடியது. ஆடை இல்லாதவன் மனிதன் அல்ல. ஆடை இல்லாதவன் அவன் அதாவது வெக்கத்தோடு இருக்கணும் இருக்கேலா. ஆடை அவ்வளவு முக்கியம். திருமண வாழ்வை பற்றி பேசுகின்ற அல்குர்ஆன் எப்படி சொல்லுது தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை. வாழ்க்கை துணை இல்லாத நிலையில வாழுகின்ற ஒரு மனிதன் ஆடை இல்லாம வாழ்றவன போல அதுதான் குர்ஆன் சொல்லுது. சகோதரர்களே ஆடையை தெரிவு செய்ய போகல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒரு உடுப்பு என்ற கலருக்கு என்ற வெயிட்டுக்கு என்ற உயரத்துக்கு என்ற நிறத்துக்கு என்ற மாதிரிக்கு என்ற பொருளாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான பொருத்தமானதாக ஆடையை நான் தெரிவு செய்யணும். ஆடையோட தன்மையை நாங்கள் அறியணும். வெள்ள சேட்டை உடுத்து கொண்டு வயலில் வைத்து வேலை செய்ய மாட்டோம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதை நாங்கள் அறியணும். என் வருமானத்துக்கு ஏற்ப ஒரு பொம்பளையத்தை நான் பார்க்கணும். நான் பெரிய ஒரு கோடீஸ்வரியை முடிச்சு வீட்டுக்குள்ள வந்து வச்சுட்டு வாகனத்தில்தான் பைத்திருப்பா எனக்கு வாகனமே போக தெரியா தேற்ற சல்லி சம்பளம் எனக்கு வீட்டுக்குள்ளே செலவழிக்க போதா அவளோட விருந்தாளிகள் எப்படி பார்க்கறது? இப்படி நிலைமையில தெரிவு செய்யப்படாது. இல்லறமாலும் மங்களகரமாக அமையணும் என்று சொன்னால் ஆடை போன்றிருக்கணும். ஒரு ஆடையில் வர குறை நிறைகள் இருக்குதானே. ஒரு ஆடை கிழிஞ்சு போகுது. கிழிஞ்சு போனால் அழுக்கோ கிழிவோ ஏற்பட்டுட்டால் கௌரவத்துக்காக அதை நாங்கள் மறைச்சிக்கொள்கிறோம். ஒரு ஊத்தப்பட்டுட்டுது கிழிஞ்சு போய்த்துட்டுது கௌரவத்துக்காக அவனை மறைச்சிக்கொள்கிறான். எனக்கு ஒரு கிழிவு இருந்தால் நான் எனக்கு வந்து நிற்பேனா? நின்றாலும் என்ற சிந்தனையெல்லாம் இப்படி தான் நிற்கும் இப்படி தான் நிற்கும். ஒரு பொம்பளை அயம் பண்ணுறா இந்த இடம் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிடுது அயம் பாக்ஸுக்கு இங்கே போட்டுட்டு வருவீங்களா? சின்னோரு கிழிதல் அபாயால ஃபர்தால சின்னோரு கிழிதல் அதை ஃபுல்லா கருப்பால ஃபுல்லா மூடிக்கு ஒரு சொட்டு மடங்குது இல்லை. இப்போ ஒரு பொம்புல பேசி பேசி உங்களோட மேலே பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஒன்றுமில்லா வேறு உடுப்பைத்தான் பாக்குற மறைச்சுக்கோ ஒரு சொட்டு மடங்குது இல்லை. ஏ அது ஆடையுடைய கிழிதலை வெளியில காட்ட விருப்பம் இல்லை. கணவனுடைய குறைகளை மனைவி மறைக்க வேண்டும். மனைவியுடைய குறைகளை கணவன் மறைக்க வேண்டும். சகோதரர்களே எப்பொழுதும் சமூகத்தில் பார்க்கலாம் ஈட மாப்பிள்ள நல்லம் இல்லை அவர் ஆக மோசம் அவர் எச்சிக்கையால் காகம் விரட்டாதவர் அவர்கிட்ட பண்புகள் சரியில்லை முன்கோப்பக்காரவர் கர்மித்தனம் பிடித்தவர் மோசமானவர் இட பொம்புல நடத்த கட்டவள் அவள் மகாகட்டவள் அவள் மோசமானவள் அவள் நல்லமில்லை மூவாப்போட பழக தெரியா இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் பேசுகின்ற விடயமா இருக்கப்படாது. ஒரு திருமண வாழ்வு இல்லற வாழ்வு மங்களகரமாக அமையணும் என்று சொன்னால் ஒரு ஆடை போன்றிருக்கணும். ஆடையில் அழுக்கப்பட்டால் நாங்கள் கலட்டி அறிஞ்சிடுறது அந்த உடுப்பை நாங்கள் என்ன செய்வோம் அழுக்கப்பட்ட உடைய கழுவுவோம். நொறுங்கி போனால் அயம் பண்ணுவோம். அயம் பண்ணி அப்படி அயம் பண்ணி நாங்கள் உடுப்போம். புதிய புதிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வரும். வருகின்ற நேரத்தில எல்லாம் ஆடையொண்ட கலட்டி இன்றைக்கு தான் வாங்கின ஆடைய கலட்டி வீசிடுவோமா? லேசாக இன்னைக்கு சிறுபட்ட தச்சுடுப்போம் மறைச்சு
பார்ப்போம், நொறுங்கி போனாயும் பண்ணுவோம். இது போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல அழகாக சொல்லி காட்டுறார். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணுடையவும் சில பண்புகளுக்காக அவளை வெறுக்க வேண்டாம், சில பண்புகளுக்காக அவளை வெறுக்க வேண்டாம். அவளுடைய ஒரு மோசமான பண்பை கண்டால் அடுத்து நல்ல பண்புகளை கொண்டு அவளுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளட்டும், திருத்தி பெறட்டும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சகோதரர்களே, இது பெரிய ஒரு தலைப்பு. இன்னும் வீட்டுக்குள்ளுள்ள ஆபாசங்கள், டிவி, ஹேண்ட்போன், அந்த இந்த சீரழிவுகள் வருகின்ற நேரத்தில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கல, தொழுகை நடைபெற வேண்டியிருப்பதாக இருக்கிறதால சுருக்கமான சில விடயங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன். சகோதரிகளே, தாய்மார்களே, கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் தாய்மார்களுக்கு நான் வைக்கிறேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடிய பெண்களாக இருந்தால், ஒரு ஹதீஸ வாசித்த முதலாவது நாள் சத்தியமா நான் மனசுக்குள்ள யோசித்தேன், ஒரு பொம்பளையாக பிறந்திருந்தா இந்த ஹதீஸ பிராக்டிகல் பண்ணி லேசா சொர்க்கத்தை பேத்திருக்கலாமே என்று சொல்லி. அவ்வளவு ஈஸி சொர்க்கத்துக்கு போறதுக்கு பொம்பளைகளுக்கு தான். ஆனால் நரகத்தில் குவிந்து கிடப்பவர்கள் பெண்கள் என்றத அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்மா பின்தி யஸீத் ஒரு பொம்பளை வாரா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ற, அல்லாஹ் என்றதரே, ஃபத்தல்லாஹு மஅஷர் ரிஜால அலா நிஸா, பெண்களை விட ஆண்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஜமாத்து தொழுக, ஜும்மா தொழுக, நோயாளி நோயாளி நோய் விசாரிக்க போறது, ஜனாசா பின்தொடர்ந்து போறது, எல்லாத்தாலையும் நீங்க டொப்ல நிக்கிறீங்க. நாங்க பொம்பளைகள் யார சொல்லலா, எனக்கு ஜமாத்து தொழுகையும் இல்ல, ஜும்மா தொழுகையும் இல்ல, ஜனாசா பின்தொடர்றதும் இல்ல, ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கீராத் உகது மலை அந்த நன்மையெல்லாம் நீங்க தேடி கொள்றீங்க. 27 மடங்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நஹ்னு மஹ்சூராத்து மஹ்சூராத், நாங்க ஊடு வாசலோடு ஒதுங்கி ஊட்டோட வாசலோடு இருக்க வேண்டியதா. நான் சுருக்கமா சொல்றேன், ஸ்பீடா சொல்றேன். என்ன ஊட்டோட வாசலோடு எந்தனாலுமே, அந்த ஊடும் அந்த அந்த டிரெஸ்ஸிங் டேபிளும் அந்த பெட்டும் அந்த குஷினியும் இதுதானே எங்கட வேலைன்னு கேட்கிறா. ரசூல் சாஸ்மாங்க சஹாபாக்கள் நோக்கி தன் முகத்து சம்பூர்ணமா திருப்பினாங்க. திருப்பி போட்டு சொன்னாங்க, பெண்ணே தோழர்களே, இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசினா பாத்தீங்களா, எல்லாத்துதரே இப்படி பேசுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை. பெண்ணே உனக்கு ஒரு சுபசெய்தி சொல்லுகின்றேன், கணவனோடு பண்புள்ளவளாக நீ நடந்து கொள்வது, கணவனை மதித்து நடப்பது, கணவனுக்குரிய பணிவிடைகளை நீ செய்வது, ஜமாத்து தொழுக, ஜும்மா தொழுக, நோயாளி நோய் விசாரிக்க போறது, ஜனாசா பின்தொடர்றது, அது இது எல்லாத்தையும் ஆம்பளை டொப்ல இருக்காங்க தானே, அதெல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே கணவனுக்கு பணிவிடை செய்வதனூடாக அடையலாம் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, அதிகமாக நரகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதிகமாக சாபமிடுகின்றீர்கள், கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே திருமண வாழ்வு அது இன்பமான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லற வாழ்வு மங்களகரமான மனங்கமலக்கூடிய நல்லறமான வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளுக்கு பின்னால் அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விடயத்திலே தான் இருக்கின்றது என்பதனை உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்வதோடு, சகோதரர்களே, வீடுகளுக்குள்ளே முடியுமான வரைக்கும் ஒரு இஸ்லாமிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உட்படுங்கள். முடியுமான வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை படியுங்கள். வந்திருக்கின்ற தாய்மார்கள் அநேகமானவங்க டிவியோட பாட்டோட படத்தோட தொடர்புள்ளவங்களாக இருக்கலாம், உங்களை நீங்க மாத்திக்கங்க. எங்கட வீட்டிலுக்கு நாங்க பார்க்கின்ற இந்த செயற்பாடுகள் நாளை எங்கட குடும்பத்தையே சீரழிக்கின்ற நிலைமைக்கு வந்துடும் என்றத ஆழமான உங்களோட மனசுக்குள்ள ஆழமாக நீங்க பதிய வச்சுக்குங்க. வீட்டுக்குள்ளே மானக்கேடானவைகளை அனுமதித்தவனை அல்லாஹ் நாளை மறுமையில ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள நீங்க உணர்ந்து வைக்கிற ஒரு டிவி, ஒரு எல்இடி, ஒரு எல்சிடி, ஒரு ஒரு ஆபாசமான இந்த நிலைமைகள், இதையெல்லாம் வீட்டுக்குள்ள நாங்க கொண்டு வரோமோ கொண்டு வருகின்றவனை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான செய்தி. வீடுகளுக்குள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாற்று மதத்தவர்களோடு ஓடிப்போன்ற நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய இருக்கு. சகோதரர்களே, அண்மையில் நடந்த நிகழ்வு, சென்ற ஆகஸ்ட் ஏலவல் எக்ஸாம் பரீட்சை கடைசி பாடம் எழுத வேண்டிய வெக்கம், வேதனை, கவலை, கடைசி பாடம் எழுத வேண்டிய ஒரு மார்ச்சில் மௌலவியாவாக அவுட் ஆக வேண்டிய ஒரு புள்ள, என்ன கவலை! ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் 7 மாதத்தில் மௌலவியான்னு பட்டம் பெற வேண்டிய ஒரு புள்ள, என்ன கவலையான செய்தி தெரியுமா? கடைசி ஏலவல் பாடம் எழுத வேண்டிய அன்றைக்கு நைட் தண்ட உம்மாவை எழுப்பி, உம்மா நான் பாத்ரூம் போறேன்ட்டு வெளியில பைத்து, ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த வேன்ல ஏறி சிங்கள ஒரு இளைஞனோடு ஊரை விட்டே எஸ்கேப்பா போனார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? எனக்கு உண்மையில நேரம் இல்லை, அந்த பகுதியை உங்க கூட பிடிச்சிக்கோ, நான் பிடிச்ச பகுதி வேறதா பேச, நான் பிடிச்சிருக்க வேண்டிய பகுதி அதுதான். ஏன் போனான்? இன்னும் 7 மாதத்துல குர்ஆன் சுன்னா படிக்காதவங்க மௌலவியான்னு சொன்னா லேசி நினைக்கிறீங்களா?
இப்படி ஒரு புள்ள மாறி போறதுக்கு என்ன காரணம்? நாளை அல்லாஹ் காப்பாத்தணும், எங்கட வீடுகளுக்குள்ள அந்த அசிங்கங்கள் எந்த நிலைமையில வந்து நிற்கும் தெரியா? பாருங்க, ஒரு புள்ள, ஒரு கேர்ள் சட்ட கையை இப்படி தூக்கி கத்திய கையில் எடுத்து உம்மை கிட்ட வந்து கேட்கிறா, என்ன தெரியுமா, எனக்கு அவனை முடிச்சு தாரா இல்லையா? உமா வானமகள் சரியில்லம்மா, விட்டுடு, அவன் நல்லமில்லை, அவனோட தலையை பாரு, முடியை பாரு, ட்ரௌசரை பாரு, குடும்பத்தை பாரு, முடிச்சு தாரா இல்லையா? இல்லைண்டா. இங்கிருந்து இங்கிழித்தால் 18-19 தையல். இந்த நிலைமைக்கு பிள்ளைகள் மாறி போனதுக்கு என்ன காரணம்? சகோதரர்களே, தாய்மார்களே, இல்லற நல்லறமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்கள் தந்தைமார்கள் சில தியாகங்களை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளணும். இன்றைக்கு பூவட்டியோடு சிங்களவர்கள் உடுக்கின் அந்த ஆடை தரித்து திருமணம் வேறு, மாற்று மத முறையில் திருமணம் வேறு நடந்துச்சான். சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அலம். கேள்விப்பட்ட செய்திகள் எது எப்படி இருந்தாலும் நாளை எங்களுடைய வாழ்க்கை இல்லற வாழ்வு நல்லறமாக அமையுமாக இருந்தால் வீட்டுக்குள் வளர்கின்ற மழலைகள், சிறுவர்கள், குழந்தைகள் நல்லவர்களாக உருவார்கள். அந்த வாய்ப்பை நாங்கள் தான் ஏற்படுத்தணும். முடியுமான வரைக்கும் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துவோம், மாற்றத்தை நோக்கி நகர்வோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் மாறிக்கொள்வோம். வல்லம ரபுல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் இல்லற வாழ்வை நல்லறமாக நாங்கள் முயற்சி செய்து நல்ல முறையில் அமைத்து வீடுகளுக்குள்ளே சிறந்த அழகான நல்ல பிரஜைகளை உருவாக்கி நாளை அல்லாஹ்வோட அருளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த மண்ணை விட்டும் பிரிந்து செல்கின்ற நல்லவர்கள் பட்டியலே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் ஆக்கி வருவானாக. அக்குலு கோலிகாதா வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.